நம்ம ஊரில் முருங்கை யூஸ் பண்ணுற மாதிரி உலகத்தில் பல நாடுகள் வந்து முருங்கை யூஸ் பண்ண முடியாது. பெரும்பாலும் பவுடர் ஃபார்மில் இல்லாத ஆயில் ஃபார்மில் தான் முருங்கையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து முருங்கை இலை பொடியோட இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் இந்த முருங்கை இலை பொடி ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 ரூபா. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட அதே குவான்டிட்டி, அதனோடய ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய மதிப்புக்கு 1500 ரூபா, $18 வைங்களேன். ஸோ இதனோட சேல்ஸ் பாருங்கள், இந்தியாவில் போன மாதம் 100 பாக்கெட் வச்சுருக்குது, அமெரிக்காவில் அதே குவான்டிட்டி போன மாதம் 3000 பாக்கெட் வச்சுருக்குது. விலையும் பல மடங்கு அதிகம், சேல்ஸும் பல மடங்கு அதிகம். இதுக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு முருங்கை இலை பவுடருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் விற்பனை ஆகிறதுக்கு வந்து USDA அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, ஆர்கானிக் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் மட்டும் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா பெருமளவு லாபம் சம்பாதிக்கலாம். இந்தியாவிலேயே வந்து 300 ரூபாய்க்கு ரீட்டெயிலில் விற்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அமெரிக்காவில் 1500 ரூபாய்க்கு விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். அந்த மாதிரி நாம் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து Amazon.com லிஸ்ட் பண்ணி இதை வந்து சேல்ஸ் பண்ணும்போது பெருமளவு விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அல்டிமேட்டாக பெரிய லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இதுக்காக அமெரிக்காலாம் போக வேண்டாம். வீட்டில் இருந்துக்கிட்டே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய Amazon.com லிஸ்ட் பண்ணி எப்படி ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான பயிற்சி வகுப்பு அடுத்த மாதம், அதாவது ஜூன் மாதம் நடக்க இருக்குது. அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிங்கன்னா, அல்லது அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் கொடுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வெட் கிரைண்டர்ஸ் வந்து உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகுது. இதுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்குது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து துபாய், சிங்கப்பூர், அமெரிக்கா, நேபாள், பங்களாதேஷ் இப்படி பல நாடுகளுக்கும் வெட் கிரைண்டர் ஏற்றுமதி அதிகரிச்சிருக்குது. அதாவது உள்நாட்டு விற்பனையை விட ஏற்றுமதி ஆர்டர் வந்து நிறைய இருக்குது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக துபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வெள்ளம் வந்தது இல்லையா, அதில் வந்து நிறைய வெட் கிரைண்டர்ஸ்லாம் வந்து தண்ணியில் மூழ்கி போயிடுச்சாமா. அதனால் நிறைய ஆர்டர்ஸ் வந்து துபாயிலேருந்தே வருது. சமீபத்தில் கூட ஒரு பெரிய நிறுவனம் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த நிறுவனம் வந்து 20 கிலோ வெட் கிரைண்டரை ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்து ஸ்டஃப் பண்ணி அவங்க துபாய்க்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டர்ஸும் இப்போ வந்துட்டுருக்குது துபாயிலேருந்து. குறிப்பாக இது எங்கே ஏற்றுமதி ஆகுது, இதனோட மார்க்கெட்டிங் ஏரியா அப்படின்னு பார்த்தா வீட்டு பயன்பாடு அப்படின்றது ஜென்ரலாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது போக நிறைய ஹோட்டலில், நிறைய இண்டஸ்ட்ரியில், அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலில், அதுக்கடுத்து பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து ஹாஸ்டல் பயன்பாடுக்கு தான் நிறைய சேல் ஆகுது. வீட்டு பயன்பாட்டை விட இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய கிரைண்டர்ஸ் வந்து நான் சொன்ன இடங்கள்லலாம் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. வீட்டு பயன்பாடை விட இண்டஸ்ட்ரி பயன்பாடுக்கூடிய கிரைண்டர்ஸ் தான் வந்து அதிகமாக இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.